This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. Happy New Year 2019. புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். 2019 உடைய முதல் மாதம் ஜான்வரி மந்த் ராசி பலன். ஸோ ஜனவரி மாத ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2019 ஓல் இயருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு, அதாவது புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிற பேரில். அது முழுக்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்கணும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா 500,000+ மேலான ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஹெட்லைன்ஸ் டிவி. மீனம் ராசி 2019 ஜனவரி மாதம். மீனம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் 2019 இந்த வருஷத்துடைய முதல் மாதமே மீனம் குரு, உங்களுடைய ராசி நாதன் குரு 9 இடத்துல, சுக்கரனோட இணையம் ஒரு காலம், இரண்டு சுபர்கள். இதில் தேவகுரு அசுரகுரு வந்து எப்பவுமே சண்டை போடக்கூடிய கிரகங்கள். இதில் மீனம் பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஒரு பாதக பலனை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் இந்த 9 இடம் அப்படிங்கிறது ஒரு சாதகமான இடம், பாக்கியமான இடம். இந்த இடத்துல சுக்கரனும் குருவும் ஒன்றா இணையிறது ஒரு அதிர்ஷ்டம் கூட நம்ம சொல்லலாம். 10 வந்து சனி, 9 வந்து குரு, 9 வந்து சுக்கரன். சில இடையூறுகள், சில தடங்கள் மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் இறுதியில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு பலனை உண்டு செய்யும். மீனம் ஃபஸ்ட் ஹவுஸில், அதாவது உங்கள் ராசிலேயே வந்து செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி, செவ்வாய் உங்களுக்கு தனாதிபதி, செவ்வாய் உங்கள் குடும்பஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி. குருவும் செவ்வாயும் வந்து பரிவர்த்தனை. அப்போது மீனம்க்கு, மீனத்தில் வந்து செவ்வாயும், 9 செவ்வாயோட வீட்டில் குருவும் இருக்கிறது. இந்த பரிவர்த்தனை யோகம் 1, 2, 9, 10 4 வீடுகளும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். இந்த 4 வீடுகள் அதிபதி ஒன்றா சேரும்போது இந்த 9, 10 வருது இல்லையா, 9,000, 10,000, இதை தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படுது. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன? மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது யோகங்களே முதல் தரமான யோகம். அதிர்ஷ்டம், வாய்ப்பு, ஆளுமை, சேவை, தியாகம், அர்ப்பணிப்பு, இதெல்லாம் வந்து தர்ம கர்மாதிபதி யோகமாக சொல்லப்படுது. அப்போ அந்த யோகம் இந்த மாதத்துடைய, இந்த வருடத்துடைய முதல் காலத்திலேயே ஆரம்பிக்கிறது. இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு நல்ல ஸ்டார்ட். ஸோ ஜனவரி மாதம் மனம் பிடித்த, மனசுக்கு பிடித்த, உற்சாகமான, உங்கள் மனசை சாந்தப்படுத்தக்கூடிய, சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது சனி 10, இந்த சனி வந்து 10 இடத்துல இருக்கிறது. சில விஷயங்கள், அதாவது உங்களுக்கு மெயினாக உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஜாப், இதெல்லாம் சில டல்னஸ் கொடுக்கும். குரு பார்வை இருக்கே, குரு பார்வை சூப்பராக இருக்குது, குரு பார்வை நிச்சயமாக நல்லா இருக்குது. ஆனால் குரு உங்களுக்கு தொழில் கிரகமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தொழில் கிரகம் எஸ், அந்த தொழில் ஸ்தானத்தை சனி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா ஒன்று ஃப்ரீ ஃப்ளோவாக போகாமல், இப்போ ரோடு இருக்குது, வண்டி ஓட்டே போகிறோம், திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, ஒரு பள்ளம் இருக்குது, ஒரு மேடு இருக்குது, இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு டெஸ்டினேஷன் நம்ம வந்து ரீச் பண்ணும்போது இது வந்து ஸ்மூத் டைம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியும், அதில் நிறைய இடர்பாடுகள் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அது சனி கொடுக்கக்கூடிய 10 இடத்து போல. கேது 11 இடத்துல, இந்த கேது ஆதாயமான ஸ்தானத்தில் கேது இருக்கிறது. சில சமயத்தில் எதிர்பார்க்காத நல்ல பலன்கள்லாம் கேதுவால் உண்டாகும். இது ஒரு பெரிய பாசிட்டிவான சைடாக நம்ம எடுத்துக்கணும். ராகு 5 இடத்துல, குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த ராகு இதுவரையில் சில தடங்கள் பண்ணியிருந்தாலும் கூட இப்போ நடக்கக்கூடிய காலம் குருவுடைய பார்வையில் ஆதாயமான, அதாவது எண்ணங்களில் பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன் ரெண்டு இருக்குது. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு குருவுடைய பார்வை விழும்போது அந்த எண்ண ஆசைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்கும். இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு வந்து கெட்ட கிரகத்துடைய பார்வை விழுந்தாதான் நடக்கும். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால நீ நெகட்டிவான வைப்ரேஷன்ஸை கட் பண்ணி விடும். இது ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்டாக நம்ம மீனம்க்கு எடுத்துப்போம். சரி, புதன் எப்படி இருக்கார்? புதன் தான் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ப்ளஸ் உங்களுடைய ஃபேமிலி லைஃப், இதுக்கெல்லாம் வந்து புதன் முக்கியமான பிளானட். இந்த புதன் மீனத்தை பொறுத்த வரைக்கும் 21 தேதி ஜனவரி மாதம் அவருடைய டிரான்சிட் இருக்குது. அந்த டிரான்சிட் என்னென்னா மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்க்காக காத்திருக்கவங்களுக்கு குரு பார்வை, குரு பலன் அப்படிங்கிறது எக்ஸலண்டாக இருந்தாலும் கூட புதனுடைய மாற்றம், புதனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை. படித்த பண்புள்ள, உங்கள் மனசுக்கு பிடிச்ச, உங்களுடைய எண்ணங்களுக்கும் தகுதிகளுக்கும் இணையான ஒரு துணையை சந்திக்கிற காலம் 21 ஜனவரிக்கு பிறகு. இது உங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்குன்ற மாதிரி பொருந்தும். சூரியனும் அதே மாதிரி 6 கதிவன் சூரியன் 11 இடத்துல உங்களுக்கு 11th ஹவுஸில், 14th ஜனவரி வர்றது எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, வேலைக்காக அரசாங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்குமானா ஃபேவரான ஒரு டைம் வந்து இந்த 14th ஜனவரிக்கு பிறகு. ஸோ சூரியனுடைய மாற்றம், அரசாங்க வேலை, அரசாங்க அனுகூலம், பதவி உயர்வு, அரசியலில் உள்ளவங்களுக்கும் பதவியில் ஒரு மேன்மையான படி, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இந்த ஆண்டு முழுக்க
ஒரு 75% நல்ல பலன். This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. என குரு சாதகம் ராகுக்கு எதுவும் வந்து பெரிய நெகட்டிவான சைடில் வந்து டிராவல் பண்ண போகிறது கிடையாது. அடுத்த ராகுக்கு இது டிரான்சிட்டும் சாதகமாக இருக்குது. மெயினாக சனி வந்து 10th இடத்துல சில தடங்கள் பண்ணாலும் கூட எண்ட் ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ஃபேவராக கன்வெர்ட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மீனம் தனுசு மிதனம் கனி இவங்களுக்குலாம் வந்து அந்த இன்டலெக்சுவல் பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால நிறைய படிக்கிறது, நிறைய விதையை தெரிஞ்சிக்கிறது, நிறைய கலைகளை கற்றுக்கிறது, மற்றவங்களுக்கு போதிக்கிறது, இந்த தொழிலெலாம் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா குரு ஆதிக்கத்தில் உள்ளவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருப்பாங்க, ஃபேக்கல்ட்டியாக இருப்பாங்க, இல்லைனா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த மாதத்துடைய பிகினிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய பிளான்ஸ் எக்ஸலண்ட்டான பிளான் இருக்கும். அந்த பிளான்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். அதுவே அவங்களுடைய ஃபியூச்சர் லைன் பிளான் லாங் டேர்ம் பிளானுக்கும் வந்து நல்ல ஒரு ரீச் கொடுக்கும். பொதுவாக மீன ராசியை பொறுத்திருக்க ஜனவரி மாதம் நல்ல ஸ்டார்ட் அப், பர்சனல் லைஃப், பிஸ்னஸ் லைஃப், கரியர் லைஃப், இன்கம் லைஃப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இல்லை சேஞ்ச் ஆஃப் ஜாபுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அதுலேயும் பலன் ஓரளவுக்கு சாதகமான மூமெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சனி 10th இருக்கிறதுனால பெருசாக இடத்தெல்லாம் மாற்றி விட மாட்டார். ஆனால் இருக்கிற இதில் நல்ல ஒரு பொசிஷனில், நல்ல ஒரு லீடில், ஹடில்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் நடக்க வைக்கிறதுக்கெல்லாம் பலனை கொடுப்பார். ஓரளவுக்கு மனசுக்கு பிடிச்ச மன நிகழ்வான நிகழ்வுகளை கொடுத்து இந்த வருடத்தை உங்களுக்கு துவங்க போது மீனம் ராசி. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், அதாவது ஜனவரி மாதத்துக்குண்டான ஒரு பொது பலன். இதை தவிர உங்களுடைய லக்னத்துக்கும் நீங்கள் பலன் எப்படி இருக்கணும் பார்க்கணும். ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தை என்ன திசை நடக்குது, யோக தசையா அவயோக தசையா, இல்லை உங்களுக்கு ஃபேவரான டைம் ஆனது நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும், டீப்பாக இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலராக எங்களுக்கு ஜாப் இப்போ கிடைக்குமா, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கா, மேரேஜ் நடக்கக்கூடிய டைம் இருக்கா, தோஷம் ஏதாவது இருக்கா, நிவர்த்தி பண்ண என்ன வழி, இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்கள் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜெமாலஜி, நிறைய பேருக்கு வந்து என்ன ஜெம் போடணும்னு தெரியல, பொதுவான பலனை பார்த்துட்டு ஒரு ஜெம்மை போட்டு சில பேருக்கு கஷ்டங்களும் அனுபவிக்கிறாங்க, சில பேர் ராங்காக சூஸ் பண்ணி நெகட்டிவ் ரிசல்ட்டும் வருது. அதனால் ஒரு ரைட்டான சாய்ஸில் உங்களுக்கு என்ன ஜெம் யூஸ் பண்ணோம், என்ன ருத்ராட்சா யூஸ் பண்ணோம், வாஸ்து கோளாருக்கு எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஏதாவது பிரமிட்ஸ் கை கொடுக்குமா, அதை எப்படி ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2019. இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். 2019 இந்த வருஷத்தில் சில மேஜரான மாற்றங்கள்லாம் உருவாக போகுது. நீங்கள் 2019 வருஷத்தில் டோட்டலாக அந்த இயர் ஃபுல்லாக பிளானட்டோட மூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்களை தனியாக எடுத்துப்போம். சூரியன், புதன், சுக்கரன் இது மாதந்தோடு நகரக்கூடியது. 45 days ஒன்ஸ் செவ்வாய் நகரம். இதை தவிர ஒரு மேஜரான டிரான்சிட்ஸ்லாம் யார் யார் செய்வா, சனி, குரு, ராகு, கேது. 2019 பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பொதுவாக உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன், அது இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி இருந்தால் இந்த வருஷம் சில யோகங்கள் நடக்கும். ராகு கேது ஆஃப்டர் 18 years 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு வந்து நட்சத்திரத்தை அடையக்கூடிய இடம் மூணே ராசி தான், ஒன்று மிதனம், இன்னொன்று துலாம், இன்னொன்று கும்பம். இந்த மூணு ராசியும் காற்று தத்துவ ராசி. இந்த மூன்று ராசிகளுக்கு அதிபர்கள் புதன், சுக்கரன், சனி. அப்போ ராகுடைய நட்பு கோள்கள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். கேது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூன்று ராசிகளில் கேதுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். கேது நெருப்பு வீடுகளை தான் பலம் அடைகிறார். இந்த தத்துவம் என்ன, கேது ஞானக்காரகன், அஞ்ஞானத்தை எரிச்சு ஞான ஜோதி எரிய வைக்கிறது கேதுடைய வேலை. ராகு யோகக்காரகன், காற்று போல் வேகமான வளர்ச்சி, புகழ், அடையாளம், விஸ்வரூப வளர்ச்சி இதெல்லாம் ராகு கொடுக்கறது. இந்த 2019 உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு யோகம் பெற்றிருந்தால், கேது யோகம் பெற்றிருந்தால் இதுதான் பெரிய டிரான்சிட் இந்த வருஷம் நடக்க போகுது. ஏன்னா 2019 பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ராகுவோ கேதுவோ யோகம் பெற்று ராகு தசையோ கேது தசையோ நடந்தாலோ, அல்லது ராகு சாரம் வாங்கியோ கேது சாரம் வாங்கியோ தசாபுதிகள் நடந்தாலோ அவங்களுக்கு பலன் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும். ராகு கேது மிதுனம் ப்ளஸ் தனுசு இந்த நேர்கோட்டில் நிற்கிற காலத்தில், இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா 2019 சனி, குரு, கேது ஒன்றாக இணையிறது, அதை ராகு வந்து பார்வையிடுறது, அல்லது இந்த கோள்கள் ராகுவை பார்வையிடுறது. இது திடீர் வளர்ச்சி, ஒரு திடீர் யோகம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி சடனாக அப்படியே பீக்கில் கொண்டு வரும். இதெல்லாம் ராகு பண்ணும். அதே நேரத்தில் இது டேமேஜும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2019 யாருக்கெல்லாம் ராகு தோஷம் பெற்றிருக்கோ, கேது தோஷம் பெற்றிருக்கோ, அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் குறிப்பாக ராகு தசை அல்லது கேது தசை அல்லது உங்கள் தசா புத்திகள் ராகுடைய நட்சத்திரமோ கேதுடைய நட்சத்திரமோ சாரம் வாங்கியிருந்தால், மொத்தமே 6 ராசியில் தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும், மேஷம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, கும்பம், இந்த ராசிகளில் கோள்கள் இருந்து தசாபுதி நடந்தால், அது ராகு கேதுவை கனெக்ட் பண்ணியிருந்தால், ஒருவேளை அந்த நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ணியிருந்தால்,
இந்த டிரான்சிட்ஸ் உங்களுக்கு ஹிட்டும் பண்ணும், நெகட்டிவும் பண்ணும். ஒருவேளை பாசிட்டிவ் சைடாக என்ன பண்ணும், பெரிய பணக்காரனாகும், ஒரு பெரிய புகழை கொடுக்கும், ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், திடீர்னு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பிகின் ஆகும். இதெல்லாம் ராகு வந்து பயங்கரமாக, ஏன்னா ராகு பேரே யோக காரகன். யோக காரகனா காற்று, நீங்கள் வந்து பலூனில் ஊதினீங்கன்னா பலூன் பெருசாகும், ஆகாயத்தில் பறக்கும். இது காற்றுடைய சக்தி. காற்று நல்லா இருந்தால் தான் உடலில் வந்து வலிமை கிடைக்கும், ஸ்ட்ரென்த். ஒரு டயர் கூட காற்றில் ஃபில் பண்ணால் தான் பெரிய கண்டெய்னர் கூட சுமந்து அதை ரோல் பண்ணி கொண்டு போகும். காற்றுக்கு வந்து இவ்வளோ சக்தி உண்டு. காற்று தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், பலம், ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். நெருப்பு, கேது வந்து நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு என்னென்னா அஜ்ஞானத்தை எரிக்கும், தீயதை அழிக்கும். தீயதை அழித்து நல்லதை உருவாக்கக்கூடிய சக்தி கேதுக்கு உண்டு. ஸோ கேது ஞானக்காரகன், ராகு யோகக்காரகன். இங்கே ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை சிம்பிளாக எப்படி நம்ம பார்க்குறது, எங்களுக்கெல்லாம் ஜாதகமே பார்க்க தெரியாது, நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. நான் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ராகுவுடைய அமைப்பும் கேதுவுடைய அமைப்பும் உங்கள் உள்ளங்கையிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் உள்ளங்கையில் சென்டர் ஆஃப் பாம், நடு பகுதியில் ட்ரையாங்கிள் சிம்பிள் இருந்ததுன்னா ராகு யோகம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். அதே உங்களுடைய பாமில் பாட்டம் கங்கண ரேகைன்னு சொல்லுவோம், இந்த கங்கணம்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இதுக்கு மேலே உள்ள பகுதி வந்து கேதுவுடைய இடம். அந்த கேதுவுடைய இடத்துல ஒருவேளை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா, இல்லை ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கேது பலம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பலம் பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பாம்லேயே நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் ராகு கேது டிரான்சிட் 2019 நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகத்திலையும் ராகு திசை, கேது திசை, ராகு சாரம் வாங்கின திசை அல்லது கேது சாரம் வாங்கின தசா புத்தி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்குள்ளான வளர்ச்சியை டெஃபினட்டாக கொடுக்கும். இதுதான் 2019 மேஜரான டிரான்சிட்டோட பலனை வந்து கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் சனி இந்த டிரான்சிட் கிடையாது, குரு மட்டும் என்ன செய்கிறாருன்னா நவம்பர் 4th இடம் மாறுவார். ஆனால் குரு மார்ச்சில் அட்வான்ஸ் பண்ணுறாரு. அட்வான்ஸ்னால் ஒரே ஒரு மாதம் மட்டும் தனுசில் ஃபார்வர்டில் போய் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடுவார். அந்த ஒரு மாதம் ராகு மேலே குருவுடைய பார்வை பதிக்கிறது ஒரு கிளிக், சடனாக ஒரு லக் மாதிரி வர்றது. இதுக்கெல்லாம் சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி இந்த வருஷத்துடைய மேஜர் டிரான்சிட் இது தான், இது உங்களுடைய ஜாதகத்தை நடக்குதான்னு கண்டுபிடிங்க. தேங்க்யூ.